சரித்திரம். வணக்கம் நேயர்களே, நெல்லை சீமையின் பிரமிக்க வைக்கும் சரித்திர பதிவுகளை கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் பதிவு செய்திருந்தோம். ஆதிச்சநல்லூரின் ஆச்சரியமான தொன்மையையும் அதன் தொடர்ச்சியாக பாண்டியர்களின் ஆளுகை குறித்தும் பேசியிருந்தோம். இந்த சூழலில்தான் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாண்டிய மன்னனின் கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்றைய அளவும் சிதலமடைந்த நிலையில் காண கிடைக்கும் தகவலும் இருக்கின்றது. இந்த கோட்டை சொல்லும் அதிரவைக்கும் சரித்திரம் இதோ. பொதிகை மலைக்கு இணையான உயரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இடம் இருக்கிறது. இன்றளவும் புலிகள், யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் அதிகமாக உழவும் அடர்ந்த காட்டுப்பகுதியாகவும் அந்த இடம் இருக்கிறது. இதில் சுமார் 6000 அடிக்கும் உயரமான மலை உச்சியில்தான் சிதலமடைந்த கோட்டை சுவர்கள் இருக்கின்றன. இந்த கோட்டையின் பின்னணியில் ஒரு அதிரவைக்கும் சரித்திரமும் இருக்கிறது. அது கிபி 1018 நடந்த ஒரு சம்பவம். இந்த கோட்டையின் சரித்திரம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மன்னார் கோவிலில் ராஜகோபால சுவாமி ஆலய கருவறையின் தென்புறத்தில் உள்ள கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கிபி 1018 ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் இந்த பகுதியில் படையெடுத்து வந்ததாகவும், அப்போது இங்கிருந்த பாண்டிய மன்னன் போரில் தோல்வியுற்று குடும்பத்தோடு தலைமறைவாக இருந்த இடம்தான் இந்த கோட்டை என்றும் கூறுகின்றனர். முதல்ல இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாண்டியன் மன்னனுடைய ஆட்சியின் கீழ இருந்தது. ஒரு காலகட்டத்தில் சேர மன்னர்கள் படையெடுத்து பாண்டிய மன்னர்களை வென்றதுக்கப்புறம் கிபி 1018 வந்து ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி விரிவடைந்து இருக்கிற காலத்தில் அந்த ராஜேந்திர சோழன் வந்து இந்த பகுதிகளை வென்றெடுத்து சோழ பேரரசு இங்கே வரைக்கும் கொண்டு வந்தார். அந்த ராஜேந்திர சோழன் வந்து இந்த பகுதியை வென்றெடுத்ததுக்குள்ள கல்வெட்டுகள் எல்லாமே இந்த பகுதியில் உள்ள மன்னார் கோயில் ராஜகோபாலசாமி கோயில் கருவறையில் வந்து இருக்குது. அந்த கோயில் கருவறை கல்வெட்டுகளில் வந்து அந்த பாண்டியன் கோட்டை பற்றிய விவரங்களும் இருக்கு. ராஜேந்திர விண்ணகரம் என்ற நூலில் இந்த தகவல் இருக்கிறது. மலையமலையில் தவமியற்றிய அகத்தியரிடம் பாண்டிய மன்னன் அடைக்கலம் புகுந்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். பொதிகை மலையைத்தான் மலையமலை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜேந்திர விண்ணகரம் என்ற புத்தகம், இது எழுதியவர் வந்து திருமலை ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னார் கோயில் பிறந்த ஒரு அதிகாரி, ஒரு ஆட்சித்துறை அதிகாரியாக அவர் இருந்தார். அந்த அவருடைய புத்தகத்தில், அவருடைய புத்தகத்தின் ஒரு பகுதி இது, அவருடைய புத்தகத்தின் ஒரு பகுதி இது. அந்த புத்தகத்தின் ஒரு பகுதியில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ராஜேந்திரனுடைய ஆட்சி காலம் எல்லாமே பற்றி போட்டிருக்கு. அந்த ராஜேந்திரனுடைய ஆட்சி காலம் என்னன்ற, 1000 ஆட்சி காலம்ன்றதை வந்து அந்த தொல்லியல் துறை ஆவணங்களோடைய எண்களும் போடப்பட்டிருக்கு. ராஜேந்திர சோழன் வந்து நம்முடைய பாண்டிய மன்னனை வந்து தாக்கி பாண்டியன் வந்து உயிர் பிழைத்து அகத்திய முனிவன்ட்ட வந்து, அகத்திய முனிவன்ட்ட வந்து தங்கியிருக்கும் மலையமலைக்கு, மலையமலைன்னு சொல்கிறது புதிய மலை தான், அதை போய் தஞ்சாவடைந்தான் அங்கே பாண்டியன் கோட்டை என்ற இடத்துல போய் அடைஞ்சான்றது இது இருக்கு. சோழர் படையெடுப்பு மற்றும் அதன் பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களின் ஆதாரமாக மன்னார் கோவிலில் இருக்கும் கல்வெட்டுகள் இருக்கின்றன. முதலில் பாண்டியர்களாலும் பிறகு சோழ சேரர்களாலும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் சோழர்கள்
தாங்கள் கைப்பற்றிய பகுதியில் ஆட்சி புரிய அனுமதிக்கும் அரசர்களை தங்கள் பெயரையும் சேர்த்து அழைக்கும் நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்படி கிபி 1024 நியமிக்கப்பட்ட ஒரு பாண்டிய மன்னனான ஜடாவர்ம சுந்தர சோழ பாண்டியன் என்பவன்தான் இந்த ஆலயத்தை முழுமையாக கட்டியிருக்கிறான். ஊருக்கு சேர அரசர்கள், சோழ அரசர்கள், பாண்டிய அரசர்கள் நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்கா. அதிலும் குறிப்பாக ராஜேந்திர சோழன் பேரை வச்சு இந்த ஊருக்கு ராஜேந்திர விண்ணகர் அப்படின்றே பேர் இடைக்காலத்தில் மருவியிருக்கு. மேலும் ஜடாவர்ம சுந்தர சோழ பாண்டியன் காலத்தில் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த கோயில்களுடைய காலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக இருந்திருக்கு. நாயக்க மன்னர்களாலேயும் இந்த கோயிலுடைய வெளிமண்டபங்கள் மற்றும் தெப்பக்குளம் போன்றவை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு எல்லா அரசர்களாலேயும் இந்த கோவில் வந்து ரொம்ப பழைய காலத்தில் ரொம்ப முக்கியமான திருக்கோயிலாக பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. கே ஏ நீலகண்ட சாஸ்திரி எழுதிய சோழாஸ் என்கிற ஆங்கில ஆய்வு நூலிலும் இது போன்ற தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அம்பாசமுத்திரத்தில் ஓடும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் நீராழி மண்டபங்கள் மற்றும் படித்துறைகளில் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருப்பது கூட இங்கே பாண்டியர் கோலோச்சிய காலகட்டத்தை வெளிப்படுத்துகின்றன. அதேபோல இங்கே சிவலிங்கங்கள் பொறிக்கப்பட்டிருப்பது பாண்டியர்களுக்கு பின்பு வந்த சோழராட்சியின் அடையாளம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் என்பது ஆய்வியலாளர்களின் கருத்து. தாமிரபரணி செழித்து பாயும் நெல்லையின் வளமையை கணக்கில் கொண்டே தென்பாண்டி நாட்டின் மீது பல்வேறு படையெடுப்புகள் நடந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ராஜேந்திர சோழனின் படையெடுப்பு. இந்த படையெடுப்பை தொடர்ந்து தப்பியோடிய பாண்டிய மன்னன் அடர்ந்த காட்டுக்குள் செங்குத்தான மலை உச்சியில் எப்படி இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டினான் என்பதற்கு ஆச்சரியமான தகவல் ஒன்றும் இருக்கின்றது. இதேபோல் அந்த பாண்டிய மன்னனின் மரணம் குறித்த தகவலும் அதிர வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இடைவெளிக்கு பிறகு. மண் பேசும் சரித்திரம். புதிகை மலையில் தவம் இயற்றிய அகத்தியரிடம் அடைக்கலம் புகுந்து மலை உச்சியில் மிகப்பெரிய கோட்டையை உருவாக்கியதாக சொல்லப்படும் பாண்டிய மன்னனின் பெயர் என்ன என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் நீலகண்டன் என்பதுதான் அந்த பாண்டிய மன்னனின் பெயர் என்று சிலர் கூறுகின்றனர். இந்த சூழலில் மலை உச்சியில் எப்படி இந்த கோட்டையை பாண்டிய மன்னன் உருவாக்கினான் என்பதும் வியப்புக்குரிய கேள்வியாக இருக்கின்றது. அதற்கான பதிலும் வியப்பை தான் விதைக்கின்றது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோட்டைக்குள் ராணி நீராடிய சிறிய குளம், சுரங்கப்பாதை போன்றவை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இங்கே காண கிடைத்தன என்பதால் வனத்துறையில் பணியாற்றும் ஆதிவாசிகளான காணிக்காரர்கள் கூறுகின்றனர். தற்போது மிச்சம் இருப்பது கோட்டை சுவர்கள் மட்டும்தான். இங்கேருந்து வேற்று மன்னர்கள் அல்லது வேற்று ஆட்கள் யாராவது வராங்களான்னு வேவு பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி லொக்கேஷனை அவங்க வந்து இந்த இடத்த வந்து தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புங்குறது புல் கிடையாது, பூரா இந்த கல் அடுக்கிற மாதிரி பாவு அப்படியே இந்த வீட்டுக்கு உள்ள இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அகலாம் அடுக்கி விடுவாங்களே தரைகள் பாவி இருப்பாங்களே, அந்த மாதிரி கல் பாவி தான் இதை பூரையும் விட்டுருக்காங்க. இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சோலை ஒன்று இருக்குது, அந்த நீச்சல் குளம், அதாவது அந்த அதுக்குள்ளே பெரிய குளம்
அதில் அவங்க குளிக்கிற ரூம்பு, தனியாகவே போய் கட்டியிருக்காங்க ரூம்பு. இதில் இருந்து குதிரை போகிறதுக்கு ஒரு ரோடு, அந்த அதில் குளித்து முடித்த உடனே அங்கேருந்து ஒரு ரோடு நேராக டைரெக்டாக இந்த மலைக்கு சைடில் போயிருது. இந்த மலைக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய குடஞ்சது மாதிரி இவ்வளோ அகலத்துக்கு பெரிய ஒரு சுரங்கம். அதில் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா ஒரு கல்லை தூக்கி அடைச்சி வச்சது மாதிரி அடைச்சி வச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த ரோடு வந்து கரெக்டாக அந்த சுரங்கம் இருக்கிறக்கூடிய அந்த பகுதியில் போய் அந்த ரோடு வந்து கட் ஆகிடுது. அப்போ அதுதான் இவங்க, இதுதான் அவங்க கோட்டையாக பின்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா மன்னர்கள் காலத்துடைய வாள்களெல்லாம் நம்ம ஏரியாவில் ஆள்கள் வந்து எடுத்துருக்காங்க. வாள் பெரிய காணம், இப்போ நம்ம ஒன்று வாழத்துக்கு கூட தோளை தான் வைக்கணும். அப்போ அவங்க கையில் வச்சு சண்டை போட்ட வாள் அதுலாம் எடுத்துருக்காங்க. கோட்டை சுவரில் சில பகுதிகளில் காண கிடைத்த செங்கற்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த செங்கற்களை நீர்நிலைகள் இல்லாத இந்த மலை உச்சியில் எப்படி உற்பத்தி செய்தார்கள் என்பதும், கருங்கற்களை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதும் எல்லோர் மனதிலும் எழக்கூடிய கேள்விகள். ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்கள் கைமாற்றி கொண்டு வரப்பட்டவைதான் என்பது இந்த மலையின் ஆதிக்குடிகளான காணிக்காரர்கள் சொல்லும் பதில். கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடமாடிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த இடத்துல எடுத்திருக்கான் இந்த கல். அங்கேருந்து கை மாற்ற, அதாவது ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் அப்படி கை மாற்றி கொண்டு வந்தான் இது வந்து இந்த இதை வந்து கட்டினது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா செங்கல், சுடு செங்கலை வச்சுருப்பாங்க பழைய காலத்தினுடைய செங்கல். இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் சுடுறதுக்கு தண்ணி வசதியெல்லாம் கிடையாது. இது தறிவிட்டான பாறைங்கிற இடத்துல இருந்து தான் செங்கல் இப்போ சுட்டு அங்கேருந்து இந்த கல் கொண்டு வந்த மாதிரியே செங்கல்லையும் அது வந்து கை மாத்தா தான் கொண்டு வந்து அவன் வந்து கட்டியிருக்கான். இது எப்படி இந்த அந்த அந்த மேல் பங்கம் பாருங்கள், அடுக்கி கெட்டிருக்க பாருங்க. அந்த காலத்தில் இது சுண்ணாம்பு தானே வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மேல் பூஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கெட்டு தான் எப்படி கட்டணுமோ அதை தான் வச்சு அவன் பக்குவமாக கட்டியிருக்கான். இந்த ரெண்டையுமே அவன் வந்து குடமாடி பக்கத்தில் இருக்கிற தறிவிட்டான பாறையிலிருந்து அந்த சரளி உடைச்ச பாறை அப்படின்னு ஒரு பாறை இருக்குது, இவன் அந்த காலத்தில் சரளி உடைச்சது இந்த கல்கள் உடைக்கிறதுக்குண்டிய ஒரு பாறையை உடைச்சி இது பண்ணியிருக்கான். அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே அந்த குடமாடி பக்கத்தில் இன்னும் இருக்குது சார். இவன் அங்கேருந்து தான் கொண்டு வந்து கட்டியிருக்கான் கோட்டை. இன்னும் அவன் சாங்க கட்டியிருப்பான். இது வந்து அந்த அந்த படைக அந்த சண்டையில் தோற்று வந்து இங்கே மறைமுகமாக மறைஞ்சிருந்த காரணத்தால் அவன் அந்த அளவுக்கு பிறகு பாதுகாப்பாக கோட்டையை கட்டலை. சும்மா தற்காலிகப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த கோட்டையை வந்து அவன் கட்டியிருக்கான், அவசர அவசரமாக கட்டியிருக்கான். தலைமறைவாக இருந்த பாண்டிய மன்னனின் மரணம் குறித்து செவி வழி கதையாக சொல்லப்பட்ட தகவல்கள் இன்றைக்கும் உலவுகின்றன. அந்த மரணம் குறித்த தகவல் அதிபயங்கரமாகவும் இருக்கின்றது. எதிரிகள் வருகின்றார்களா என்பதை அறிய ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்திற்கும் ஒரு வீரரை மறைவாக இருக்க வைத்து ஒரு வீரன் ஒழிக்கும் முரசின் சத்தம் மற்ற வீரர்களின் மூலமாக அரசனுக்கு தெரியும்படியாக அமைத்திருக்கின்றார்கள். அப்படி எதிரிகள் வருகின்றார்கள் என்பதற்கான சமிக்கை ஒளி கிடைத்த பாண்டியன் தனது மனைவியையும் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டான் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த தகவல் தவறுதலாக கொடுக்கப்பட்ட தகவல் என்பது பிறகுதான் தெரிய வந்ததாம். பாதுகாப்பு வீரர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட தவறான தகவல் மூலம் பாண்டியன் தற்கொலை செய்து கொண்ட தகவலை கூறுபவர்கள் பாண்டியனால் கொல்லப்பட்ட ராணியின் ஆவி இந்த கோட்டையை சுற்றி இன்றைக்கும் உலா வருவதாகவும் அவளது அலறல் சத்தம் கேட்பதாகவும் கூட கூறுகிறார்கள். இந்த கோட்டையை பற்றி விவரம் தெரிஞ்ச பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோட்டையில் ராஜா தங்கியிருந்ததாகவும் இந்த கோட்டையோட பாதுகாப்புக்கு ஏற்பாடுகளுக்காக வரிசையாக ஒரு முரசு ஒலி கேட்கக்கூடிய அளவில் தூரத்தில் வந்து வரிசையாக காவலர்களை நிப்பாட்டி அந்த முரசை எதிரி நாட்டு படை வந்து வந்தால் முரசுகளை ஒழிக்க செய்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தர் சத்தம் கேட்டு அடுத்தடுத்து அப்படி பாஸ் பண்ணி வர மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுட்டு ராஜா அந்த கோட்டையில் தங்கியிருந்திருக்காரு. ஒரு முரசு அடிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து தூங்கிட்டான். அந்த முரசில் வந்து தூங்கின சமயத்தில் அந்த கைப்பட்டு இந்த சத்தம் கேட்டதுனால வரிசை அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்க அடித்ததுனால எதிரி நாட்டு படைகள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணியை வந்து கொன்னுட்டு அந்த ராஜா வந்து அவரும் தற்கொலை பண்ணியிருந்தார். அந்த தற்கொலை பண்ண அந்த ராணியை கொன்னதுனால ஐயோ என்னையை கொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த ராணியை ஒழித்த குரல் வந்து இன்னும் இந்த பகுதியில் ரீங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கதா இரவு நேரங்களில் அங்கே தங்கினவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பதில்
இரு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனாலும் வனத்துறையால் தடை செய்யப்பட்டிருக்கும் இந்த கோட்டை 1000 காலத்து மர்மம் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரம் சோழர்களால் நெருங்கவே முடியாத கட்டுக்கோப்போடு இந்த கோட்டையை பாண்டிய வம்சாவளியினர் பல தலைமுறைகள் வாழ்ந்ததாக கூட ஆய்வு தகவல் சொல்கிறார். இந்த பாண்டிய மன்னன் வந்து முழுமையாக மக்களால் விரும்பப்பட்டவனாக இருந்ததுனால கடைசி வரைக்கும் அந்த மலையில் இருந்த ஆதிவாசிகளான காணி மக்களோ இந்த பகுதி மக்களும் அவனை வந்து மக்களால் விரும்பப்பட்ட மன்னனாக இருந்ததுனால அவனை வந்து காட்டி கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் சோழ மன்னன்ட்டையோ வேறு யார்ட்டையும் பிடிபடவே இல்லை. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பாண்டியன் கோட்டையிலே கழித்து அவன் அவனுடைய மனைவி எல்லாருமே அங்கேயே தன்னுடைய இறுதி காலத்தை வரைக்கும் கழித்ததாக வரலாறுகள் கூறுது. அது தவிர பல்வேறு கடல் போர்களை கூட வெற்றி கொண்ட சோழமன்னால் அகத்தியருடைய ஆதரவு இருந்ததுனால இந்த பகுதி மக்களுடைய ஆதரவு இருந்ததுனால அந்த பாண்டியன் கோட்டையை வந்து கடைசி வரைக்கும் சோழமன்னால் நெருங்கவே இல்லை, நெருங்கவும் முடியலை. அந்த ஒரு கட்டத்தில் வந்து சோழ மன்னர்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நாயக்க மன்னர்கள் திருப்பி இங்கே ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த நாயக்க மன்னர்கள் ஆட்சியின் போது அவர்களுக்கு இந்த பாண்டியன் கோட்டை மீதோ வேறு பாண்டிய மன்னர்கள் மீதோ வேறு எந்த ஆர்வமும் ஏற்படலை. அவங்க முழுமையாக அந்த பகுதியை ஆட்சி பண்ணுறது இந்த பகுதியில் உள்ள செல்வங்களை எடுக்கிறது இதில் தான் குறியாக இருந்தாங்க. நாலாவட்டத்தில் அந்த தலைமுறைகள் அங்குள்ள தலைமுறைகள் எல்லாம் காலம் கடந்து இறந்ததுக்கப்புறம் அந்த பாண்டியன் கோட்டை வந்து எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் சிதிலமடைஞ்ச நிலைமையில் காணப்படுது. இந்த சூழலில் தான் மலையின் கீழே இருக்கும் காரையாறு நீர்த்தேக்கமும் பாண்டிய மன்னனின் வரலாற்றோடு தொடர்பு பட்டிருக்கும் தகவல் கிடைத்தது. அது இடைவேளைக்கு பிறகு பேசும். காரையாறு நீர்த்தேக்கம் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிடித்த இடமாக புதிகை மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த இடம் மலை உச்சியில் தலைமறைவாக இருந்த பாண்டிய மன்னனின் மரணத்தோடு தொடர்புடைய இடமாகவும் சொல்லப்படுகிறது. மலை உச்சியில் இருந்து கீழிறங்கி இந்த இடத்தில் வந்துதான் பாண்டியன் தற்கொலை செய்து கொண்டான் என்று சிலர் சொல்ல, அதற்கு மாறுபட்ட கருத்துக்களையும் வேறு சிலர் கூறுகின்றனர். ஆனால் அந்த கருத்தும் பாண்டிய மன்னனின் மரணத்தோடு தொடர்புடையதாக தான் இருக்கின்றது. காரையாறு நீர்த்தேக்கம் சுற்றிலும் பிரம்மாண்டமான மலைமுகடுகள் இருக்க நடுவில் அமைதியாய் பரவி கிடக்கும் அழகு நீரோட்டம். பானதீர்த்தம் உள்ளிட்ட 5 அருவிகளின் நீர் இந்த நீர்த்தேக்கத்தில் கலந்திருக்கிறதாம். ஆயிரத்தி 1938 ஆண்டு இந்த அணை கட்டப்படுவதற்கு முன்பே பாதிரியார் ஒருவர் இங்கு வாழ்ந்து வந்ததாகவும் அதன் அடையாளமாக தேவாலயம் உள்ளிட்ட கட்டிடங்கள் தண்ணீர் வற்றும் காலகட்டங்களில் காண கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள். இந்த பாதிரியார் பொதிகை மலை காடுகளில் வாழ்ந்து வரும் ஆதிவாசிகளான காணிக்காரர்களுக்கு மருத்துவ உதவி செய்து வந்ததாக சொல்கிறார்கள். முதல்ல வந்து ஒரு பாதிரியார் இருந்தார். இந்த இடம் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னோட்டி இதுல இருந்து வரக்கூடிய ஆறுகளில் உள்ள தண்ணியை வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு தோட்டம் வச்சு அவர் வந்து ஒரு பாதிரியார் இருந்திருக்கிறார். வந்து அவர் எதுக்காண்டி இங்கே வந்தார்னா, இங்கே வந்து காணிக்குடின்னு இந்த மலைவாழ் மக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சில மெடிக்கல் ஃபெசிலிட்டி செய்கிறதுக்காண்டி இங்கே வந்திருக்காரு. வந்து அப்படி இந்த இடத்துல இருந்து இதில் இந்த இந்த இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இடத்துக்கு நேரக்கீழே தான் அந்த சர்ச்சு அவர் வச்சுருந்த இது எல்லாமே இருக்குது. ஒரு 40 அடிக்கு கீழே தண்ணி வந்துச்சுனாக்கா அந்த ஃபவுண்டேஷன்லாம் தெரியும். இப்போ வந்து
நமக்கு வந்து அப்போ இருந்தார் அவர். அந்த டயத்தில் தான் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் 38லன்னு 36லேயே அவங்க வந்து எல்லாம் அளவு எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து அவருக்கு இந்த இடத்துல நம்ம டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டா இந்த இடம் பூரா தண்ணி ஏறிடும், அதனால உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சைடு மலை வந்து கட்டளை மலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேர் வந்து அவங்க பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேயே கொடுத்தது வந்து இது வந்து. இப்போ அதெல்லாம் இருக்கும்போது தண்ணி எங்கே போணுச்சு? அவங்க ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதில் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனால இந்த லெவல் ஏறி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு இதுலேயும் வந்து இப்போ கீழே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வத்தும்போது பார்த்தா தெரியும் ஒரு ஒரு ஓடை மாதிரி ஆறு மாதிரியே தான் வரும் கீழே வரைக்கும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 97 அடி ஹைட்டில் இருக்கிறோம். இதோட கீழ் மட்டும்னு தரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 97 அடிக்கு கீழே தான் தர இருக்குது. ஸோ இது வர்றது பூராமே மேலே இருந்து அப்படியே ஸ்லோப்பாக வந்து ஆறு மாதிரியே தான் வந்துக்கிட்டு இருக்குது. வந்து வந்து தான் இந்த இடத்துல வந்து முட்டி இந்த மலையிலேருந்து தான் திரும்பி இருக்கு. அந்த டயத்தில் தான் இது வந்து 38 to 43 கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இந்த காரையார் நீர்த்தேக்கத்தில் இருந்து பார்த்தா பாண்டியன் கோட்டை அமைந்திருக்கும் மலைமுகடு தெரிகிறது. இந்த நீர்த்தேக்க பகுதியில் தான் பாண்டியன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகிறார்கள். ஆனால் பாண்டிய மன்னனின் அமைச்சர்தான் தனது பொறுப்பின்மைக்காக வருந்தி இங்கே தற்கொலை செய்து கொண்டதாகவும் அந்த அமைச்சரின் பெயர்தான் நீலகண்டன் என்றும் கூட சொல்கிறார். அமைச்சர் அல்லது பாண்டியனின் தலை விழுந்த இந்த பகுதி முன்பு நீலகண்ட கசம் என்று அழைக்கப்பட்டதாகவும் உடல் நீரில் மிதந்து ஒதுங்கிய இடம்தான் முண்டந்துறை என்றும் கூட விளக்கமளிக்கின்றனர். பெரிய ஆட்கள் யாராவது வந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கொட்டந்தளம்னு இப்ப இருக்கக்கூடிய லோயர் டேம் தான் அந்த பேர். பழைய பேர் என்னன்னா கொட்டந்தளம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர். அங்கேருந்து ஒரு ஒரு மரத்துக்கும் சவுண்டுக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் கேட்குமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு ஆட்கள் வந்து முரசு வச்சுக்கிட்டு மரத்தில் உட்காந்துருந்துருக்காங்க. அப்போது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா இவர் இங்கே இருக்காருங்கிற சுச்சுவேஷன் தெரிஞ்சு வேறு யாரோ வர்றதா முதல்ல இருந்தவர் ஒருத்தர் வந்து அந்த ட்ரம்மை கீழே போட்டு சவுண்டு வந்த உடனே அடுத்தால மரத்தில் இருக்கிறவர் என்னங்கிறதே தெரியாமல் அவர் முரசு அடிக்க ஆரம்பிச்சிடுறார். ஒரு ஒரு மரங்களுக்கும் அதே மாதிரி கேள்வி கேட்டு கடைசியில் மன்னருக்கு தெரியும் போது மன்னர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் மந்திரி என்னன்னு பார்க்கறதுக்காக இங்கே வந்து நின்று பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நடக்காத ஒரு காரியம் நடந்து போச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த மந்திரி பேர் வந்து நீலகண்டன்னு பேர். அந்த மந்திரியோட பேர் வந்து அவர் வந்து இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு இதுக்காக இந்த காரணம் நம்மளும் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி தலையை அறுத்து தண்ணியில் வச்சுட்டு கீழே தண்ணிக்குள்ளே குதிச்சதுனால இந்த இடத்துக்கு பேர் நீலகண்டம் கசன்னு. அந்த முண்டம் வந்து போய் கிடந்தது எங்கன்னாக்கா நம்ம இப்போ இருக்கக்கூடிய முண்டந்துறைங்கிற இடத்துல வந்து போய் அந்த முண்டத்தை கண்டுபிடிச்சதாகவும் அதுக்கு பேர் முண்டந்துறைன்னு. கொட்டுந்தளம்ங்கிறது அந்த மொதல் இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் எந்த இடமோ அதுக்கு பேர் கொட்டந்தளம்னு. இந்த இடத்துக்கு வந்து அந்த மாதிரி பாண்டியங்கோட்டை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர். இப்படி பாண்டியர்கள் தொடர்பாக பல்வேறு தடயங்களும் அவற்றின் மீதான கதைகளும் நெல்லையில் நிறைய இருக்கின்றன. இவற்றில் மிக முக்கியமான தடயமாக கொற்கை என்ற பகுதி இருக்கின்றது. பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை இருந்ததற்கு முன்பாக கொற்கைதான் தலைநகராக இருந்திருக்கின்றது. 1000 பொற்கொள்ளர்களை கழுவேற்றி கொன்ற சம்பவம், கடற்கோளால் ஏற்பட்ட அழிவு போன்ற அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் இந்த பூமியில் நடந்திருக்கின்றன. அந்த கொற்கை மண் நாளை பேசும்.